Hello students, we are in 5th class. So you people already, you could have remembered, we are in lesson 1, that is your multimedia. So by the continuation of the first lesson, we are going to have the next topic. It is your multimedia production team. So previous class, we have finished many things for you. I think you people could be able to remember each and every topic what I have already handled for you. So adha vachi neenga ipo sollirlam multimedia na enna engradha sollalam. இப்போ மல்டிமீடியானா என்னன்னு உனக்கு ஓரளவு பாயிண்ட் கிடைச்சிருச்சா? மல்டிமீடியானா என்னது? ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி. இல்லைன்னா ஜஸ்ட் பீப்புள் கேன் ரிமெம்பர்னா அட்வர்டைஸ்மெண்ட். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்துக்கிட்டேன்னா உனக்கு அதில் என்னெல்லாம் வருது? ஜஸ்ட் எல்லாரும் பேசுகிறாங்க, ஸோ சவுண்ட் இருக்குது, ஸோ எல்லாரும் செயல்கையை பார்க்க, இட்ஸ் எ வீடியோ யூ ஆர் ஹேவிங், பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்குது, பிக்சர் இருக்குது, இப்போ அதில் ஏதாவது அனிமேஷன்ஸ் போட்டாங்க, கார்ட்டூன்ஸ் போட்டாங்கன்னா எல்லாமே உனக்கு சேர்ந்து வருது. ஸோ சிம்பிள் அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் மல்டிமீடியா. ஸோ இப்போ உங்கள் கையில், ஃபார் எக்ஸாம்பிள், யூ பீப்புள் கன்சிடர், உங்கள் கையில் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துட்டாங்க, ஒரு வேலையை அவங்க கையில் கொடுத்தாங்கன்னா நீ முடிக்கும்போது என்னெல்லாம் பண்ணுவ, அதை முடிக்கிறதுக்கு நீ என்னெல்லாம் செய்வ? ஒரு டீம் மாதிரி செட்டப் ஆகிக்கிடும், ஒரு டீம் மாதிரி இருந்துவிடும். ஒவ்வொருத்தனா ஒவ்வொரு வேலையை செய்ய சொல்லி என்ன பண்ணிடுவேன், நீ ஈஸியாக அந்த வேலையை முடிச்சு கொடுத்துருவ. அப்போ நீ ஒவ்வொரு பர்சனை செலக்ட் பண்ணுறது எப்படி நீ செலக்ட் பண்ணுவ? பேஸ்ட் அப்பான் தியர் கெப்பாசிட்டி, அவனுக்கு என்ன திறமை இருக்கோ அவன் எந்த வேலையை எப்படி அழகா முடிப்பானோ அப்படி பேசி என்ன பண்ணிடுவார், ஈஸியாக அவன்கிட்ட வேலையை வாங்கி முடிச்சுடுவ. ஸோ தட் இஸ் யுவர் ப்ரொடக்ஷன் டீம். ஸோ ஹியர் ஜஸ்ட் டு ஹாவ் அ குட் குவாலிட்டி ஆஃப் மல்டிமீடியா ப்ரொடக்ஷன் யூ பீப்புள் நீட் அ ஸ்பெஷலைஸ்ட் டீம். டீம் எதுக்காக வேணும்? ஒரு கொடுக்குற வேலையை நல்லபடியாக செஞ்சு கொடுக்கறதுக்கு தான் யூ பீப்புள் நீட் அ டீம். ஸோ இன் திஸ் ஒரு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கன்சிடர், இப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் உங்கள் கையிலையோ ஒரு டீம்லேயோ கொடுத்து மல்டிமீடியாவை ஒர்க் பண்ணி அழகாக கொடுங்கன்னு கேட்காங்க. அப்போ அந்த டீமில் யார் யாரெல்லாம் இருக்க போகிறா, அவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க இருந்தால் த ப்ராடக்ட், த அவுட்புட், தட் அவுட்புட்டாக வர்றது உனக்கு எப்படி குட்டாக இருக்குங்கிறதுக்கு நவ் யூ பீப்புள் ஆர் கோயிங் டு ஹேவ் ஆல் த டீம் மெம்பர்ஸ். த ஃபர்ஸ்ட் அண்ட் தி ஃபார்மோஸ்ட் டீம் மெம்பர் இஸ் யுவர் ப்ரொடக்ஷன் மேனேஜர். ஸோ மேனேஜர் மீன்ஸ் இட் எக்ஸாக்ட் லைக் யுவர் கிளாஸ் லீடர் ஆர் யுவர் டீம் லீடர். ஸோ அப்போ இந்த லீடருக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும்? ஒர்க்கை கரெக்டாக டிஃபைன் பண்ணணும், செய்கிற வேலையை கோஆர்டினேட் பண்ணி கரெக்டாக போகிறாங்களாங்கிறத செக் பண்ணணும். செக் பண்ணி முடிச்சப்பறேன்னா கரெக்ட் டைமில் அந்த அப்ளிகேஷனை டெலிவர் பண்ணிக்கணும், அண்ட் இட் மஸ்ட் பி ஆஃப் ஃபுல் குவாலிட்டி ஆல்சோ. ஸோ மேனேஜருக்கு முதல்ல என்னெல்லாம் திறமை இருக்கணும்? ஹி மஸ்ட் பி டெக்னாலஜி எக்ஸ்பர்ட். இப்போ இந்த எந்த டெக்னாலஜி அவர் யூஸ் பண்ண போகிறோம் அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். ஹி மஸ்ட் ஹவ் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில், கொடுத்த காசில் வேலையை முடிக்கிற திறமை இருக்கணும், அண்ட் ஹி மஸ்ட் பி அன் எஃபிஷியன்ட் டீம் லீடர். ஸோ திஸ் இஸ் த ரோல் அண்ட் திஸ் இஸ் த கேபபிலிட்டி ஆர் எபிலிட்டி இட் மஸ்ட் ஆஃப் அ குட் மேனேஜர். அண்ட் நெக்ஸ்ட் டீம் மெம்பர் யூ பீப்புள் ஆர் கோயிங் டு ஹேவ் இஸ் யுவர் கண்டென்ட் ஸ்பெஷலிஸ்ட். நெக்ஸ்ட் மெம்பர் இஸ் யுவர் கண்டென்ட் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ மேனேஜர் பார்த்தாச்சு, மேனேஜர் இப்போ என்ன பண்ணிச்சு எப்படி செய்யலாங்கிறத யோசிக்கும் போது அப்போ இந்த கண்டென்ட் இப்போ யார்கிட்ட வருது? இந்த கண்டென்ட் ஸ்பெஷலிஸ்ட்டாக வருது. இப்போ ஒரு குறிப்பிட்ட விளம்பரமோ அட்வர்டைஸ்மெண்ட் ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அந்த ப்ராடக்டை குறித்து அதுக்கு ரிலேட்டடாக நிறைய ரிசர்ச் பண்ண வேண்டியிருக்கும். அந்த ரிசர்ச்சை செய்கிறதுலாம் யார் தான்? திஸ் கண்டென்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஒன்லி. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸில் உனக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அது எல்லாம் கிராஃபிக்ஸாவோ இல்லை டேட்டா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது சர்வே பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி உள்ள டியூட்டிஸ் மஸ்ட் பி பெர்ஃபார்ம் பை திஸ் content specialist only. And the next person you people are going to have it is your script writer. So irukra concept ellathiyume இருக்கிற கான்செப்ட் எல்லாத்தையுமே நீ இப்போ விஷுவலைஸ் பண்ண வர்றது எது மூலமாக தான்? ஸ்கிரிப்ட் ரைட்டர் மூலமாக தான். இப்போ விஷுவலைஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக உனக்கு நிறைய எதுவும் தேவைப்பட்டது அப்படின்னா ஹி வில் பி இன்க்ளூடிங் சம் விர்ச்சுவல் ரியாலிட்டி கான்செப்ட் ஆல்சோ இன் தட். அண்ட் நெக்ஸ்ட் பர்சன் யூ பீப்புள் ஆர் கோயிங் டு ஹேவ் இட்ஸ் யுவர் டெக்ஸ்ட் எடிட்டர். ஸோ ஆல்ரெடி வைல் ஐ எம் ஹேண்ட்லிங் த ஃபர்ஸ்ட் கிளாஸ் இட்ஸெல்ஃப் ஐ டோல்ட் யூ பீப்புள் த பேசிக் காம்போனன்ட் ஆஃப் தி கம்ப்யூட்டர், சாரி த பேசிக் காம்போனன்ட் ஆஃப் மல்டிமீடியா இஸ் யுவர் டெக்ஸ்ட் எடிட். டெக்ஸ்ட்டுன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ டெக்ஸ்ட் இப்போ எப்படி இருக்கணும்? ஸோ ஜஸ்ட் எல்லாம் படமாக போயிட்டால் நல்லா இருக்காது, அதுக்கு கீழே என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு டெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக கொடுத்தாங்க. இப்போ கொடுக்குற டெக்ஸ்ட் எப்படி இருக்கணும்? இட் மஸ்ட் பி கரெக்ட் அண்ட் தேர் ஷுட் பி நோ கிராமட்டிக்கல் எரர் ஆல்சோ. எவ்ரி திங் இஸ் டெக்ஸ்ட் டெஸ்டட் பை திஸ் டெக்ஸ்ட் எடிட்டர் ஒன்லி. அண்ட் நெக்ஸ்ட் அதில் வர நரேஷன் எல்லாமே எப்படி இருக்கணும்? இட் மஸ்ட் பி வெரி பர்ஃபெக்ட். தேட் டாஸ்க் இஸ் டன் பை த டெக்ஸ்ட் எடிட்டர் ஒன்லி. And the next person included here is multimedia architect. Architect na yaaru? Mala building construct panumbodhu anga irukra person enna solluvanga? Architect nu solluvanga. Appo architect just enna pandraru? Nariya integrate work ah perform panna popra. So architect here is nothing, he is going to integrate
all the blocks. Blocks la ile yaarla varapapra graphics, text, audio, video, music, photos, animation ellathi integrate panapapradhu yaar da this architect. And the integration la edhu moolama pandranga by means of using some software. So this is the task performed by the multimedia architect. And the next person you people are going to have is computer graphics artist. So idhula enna la deal pan this person is going to deal with the backgrounds, bullets, buttons, barrels, you people have to do the picture editing, what else the 3D objects you people are going to use, logos, where it must be kept, everything is dealt by this computer graphics artist only. And the next person you people are going to have is audio video specialist. So picture potachi, image potachi, content eppingiradhu ellathi deal paniyaachi, ippo namma enatha paaka, what you people are going to see is audio and video. So here this person is responsible recording, editing, sound effect and digitizing. So this is the task will be done by the audio and video specialist. And the next and the foremost important person is your computer programmer. So இவ்வளவு நேரம் நம்ம யார் யாரெல்லாம் பார்த்தோமோ அவங்க என்னென்ன வேலை செஞ்சு இப்போ கையில கொடுக்காங்களோ அதை கரெக்டா நம்மளுக்கு அவுட்புட்டா கொடுக்க போறது யார் தான், this computer programmer only. He is going to write the lines of script or code in the language. இப்ப கொடுக்கற அந்த அட்மிஷனுக்கு அப்ளிகேஷனுக்கு which language is suitable, அதே போல இட் மஸ்ட் பி வித்தின் தி அலோகேட்டட் பட்ஜெட், அந்த பட்ஜெட்டுக்கு எது கரெக்டா இருக்குமோ கரெக்டா சூஸ் பண்ணி this computer programmer is going to write the codings. This coding, இப்ப இந்த கோடிங் என்ன செய்ய போகுது, இட் இஸ் கோயிங் டு கண்ட்ரோல் தி பெரிஃபரல்ஸ். பெரிஃபரல்ஸ் மீன்ஸ் வாட் ஆர் தி டிவைசஸ், அவுட்புட் டிவைசஸ், இன்புட் டிவைசஸ், அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு யார் ப்ரோக்ராம் எழுதுவா, this computer programmer only. Similarly, he is going to adjust the size and shape of the windows, videos, windows, ellathi set pandrathu yaar da, this computer programmer only. And the next person you people are going to have is your webmaster. So by the name itself you people can tell, so this person is going to deliver your products in the web. This person is going to deliver your product in the web, that is your internet. So he is the responsible person. What else? Up to now create பண்ண எல்லாத்தையும் இப்ப இன்டர்நெட்ல உனக்கு டிப்ளாய் பண்றது, இன்டர்நெட்ல உனக்கு டெலிவர் பண்ற வேலையை யார் தான் செய்ய போறா, this webmaster only. So finally, what do you people can tell? So beginning from the production manager till the webmaster, each and every person in the team must do the work with a joint effect. So teamல ஒத்துமையா மேனேஜர்ல இருந்து வெப் மாஸ்டர் வரைக்கும் ஒத்துமையா வேலை செஞ்சாதான் உனக்கு என்ன பண்ண முடியும், தே கேன் டெலிவர் த மல்டிமீடியா அப்ளிகேஷன் அப் டு த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைஷன். கஸ்டமரோட திருப்திக்கு இவங்க எல்லாரும் ஒத்துமையா வேலை செஞ்சாதான் என்ன பண்ண முடியும், தே வில் பி ஏபிள் டு டெலிவர் இட் டு த கஸ்டமர். ஆர் வெப்ல போடுறதுனால இட் இஸ் டெலிவரிங் டு தி வேர்ல்ட் லெவல் கம்யூனிட்டி. ஸோ வி கேன் ஹாவ் த கிளான்ஸ் ஓவர் இட், what are the, who are the team members involved here. The first one, it is your production manager, and the next one, it is your content specialist, and the next one, it is your script writer, and the next person involved is text editor, and the next person is multimedia architect, and the next person is your computer graphic artist, and the next one, it is your audio and video specialist, and the next one, it is your computer programmer, and the next and the final person you people are having is your webmaster. So in the production team, these 9 members are included. So clear with the topic what we have handled by now? Yes, clear. So remaining we can continue in the next class. Thank you, students.